ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மோட்டோ எக்ஸ்பர்ட். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹியூண்டாயில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு சப் 4 மீட்டர் காம்பேக்ட் எஸ்யூவி செக்மெண்ட்டில் நிறைய வால்யூம் வந்து சேல் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு காரோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இதில் பெட்ரோல் அண்ட் டீசல் இன்ஜின் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. பட் இன்றைக்கி நம்ம ரிவ்யூக்கு எடுத்துருக்கிற மாடல் வந்து பார்த்திங்கன்னா டீசல் இன்ஜின் எஸ் ப்ளஸ் அப்படிங்கிற ஸ்டார்டிங் மாடல். பட் இது ஸ்டார்டிங் மாடல் அப்படிங்கிறோன்னா இந்த மியூசிக் சிஸ்டம் இதெல்லாம் வராதுன்னு நினச்சிடாதுங்க. இந்த ஸ்டார்டிங் மாடலில் ஒரு காருக்கு பேசிக்காக என்னெல்லாம் வேணுமோ அதை எல்லா ஃபீச்சர்ஸும் கொடுத்துருவாங்க உங்களுக்கு. இந்த காரோட கலர் வந்து பார்த்திங்கன்னா அபேஸ் பிளாக் பேர்ல். எப்படி பாத்தீங்களா, பிளாக் பேர்ல் மாதிரி அப்படியே மின்னுது அப்படியே உங்களுக்கு. இது வந்து எஸ் ப்ளஸ் அப்படிங்கிற மாடல் உங்களுக்கு. டீசல் இன்ஜின் அதை பற்றி சொல்லணும்னா இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எந்த பிராண்ட்லையுமே எனக்கு தெரிஞ்சு டீசல் இன்ஜின் இருக்க போகிறதில்ல. ஸோ டீசல் வாங்குகிற ஐடியாவில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வண்டிங்களை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க, விட்டுட்டிங்கன்னா கிடைக்காது. இந்த வண்டியோட ப்ரைஸுமே ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸில் தான் கொடுத்துருப்பாங்க. இன்றைக்கி பிஎஸ் சிக்ஸில் ஒரு 1500 சிசியில் இருக்கக்கூடிய ஒரு டீசல் இன்ஜினோட காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 15 லேக்ஸுக்கு மேலே தான் இருக்கும். பட் இந்த வண்டியோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1280,000 ரூபாய், 1280,000க்கு இவ்வளோ பெரிய ஒரு எஸ்யூவி, ஒரு 1.5 லிட்டர் 115 PS பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டீசல் இன்ஜின் கிடைச்சா வேணான்னு சொல்லுவீங்க. ஸோ அந்த மாதிரி தான் டீசல் இன்ஜின் வாங்கணும் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸில் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு இன்னொரு 2 இயர்ஸ் ஆர் 3 இயர்ஸ்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசல் இன்ஜின் ஆப்ஷன்ஸ் எந்த பிராண்ட்லேயுமே இருக்குமாங்கிறது எனக்குமே ஒரு சந்தேகமாக தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த காரோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இந்த காரில் கொடுத்துருக்குறாங்க, இந்த ப்ரைஸுக்கு இந்த காரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் வருது அப்படிங்கிறத தான் பார்க்கணும். ஸோ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மோட்டோ எக்ஸ்பர்ட்ஸுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் மோட்டோ எக்ஸ்பர்ட்ஸாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம எப்பவும் பார்க்குற மாதிரியே ஃப்ரண்ட் ப்ரொஃபைல்லேருந்தே பார்த்துடலாங்க. ஃப்ரண்ட்டில் இந்த காருக்கு வந்து ஒரு போல்ட் அண்ட் மாஸ்குலரான எஸ்யூவினா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபைல் இந்த காருக்கு கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாராமெட்ரிக் கிரில் கொடுத்துருக்குறாங்க, க்ரோம் ஃபினிஷிங்கில் பார்க்கவே நல்லாயிருக்கு. அண்ட் ஹெட்லாம்ப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹேலஜன் ஹெட்லாம் தான், அதை ஸ்கொயர் ஷேப்பில் கொடுத்துருக்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மேலே பிளிங்கர்ஸோட ஆப்ஷன் வந்துடுறது, இண்டிகேட்டரோட ஆப்ஷன் கொடுத்துட்றாங்க. பம்பருமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஸ்கிட் பிளேட்டோட அழகாக இருக்குது. ஒரு ஹரிசாண்டல் லைன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரில்ல கொடுத்துருக்குறதுமே நல்லா ஸ்போர்ட்டியாக எந்துவாக காமிக்குது ஃப்ரண்ட் ப்ரொஃபைலில். பேனட் வந்து ஒரு ஃபுல் ஃப்ளாட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு கிளாம்ஷெல்லோட ஒரு ஃபினிஷிங்கில் ஒரு சூப்பரான பேனட் கொடுத்துருக்குறாங்க. ரெண்டு கேரக்டர் லைன்ஸ் வந்து இந்த இடத்துல வருது. விண்ட்ஷீல்டுமே நல்லா போல்டாக ஒய்டாக இருக்குது. ஸோ அதனால் உள்ளே இருந்து டிரைவர் பார்க்கும்போது நல்ல விசிபிலிட்டி கிடைக்கும். ஓவராலாக இந்த காரோட ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் பார்க்கும்போது ஒரு எஸ்யூவிக்கே உறுத்தான ஒரு ரக்கட்னஸ் அண்ட் ஒரு ஸ்போர்ட்டினஸ்ல இருக்குது. இப்போ நிறைய எஸ்யூவி வண்டின்னு விடுறோம், பட் எஸ்யூவியோட ஒரு ட்ரூவான ஒரு பாடி லாங்குவேஜில் இல்லை. இந்த காரை பார்த்தீங்கன்னா அப்படியே ரக்கடாக எஸ்யூவி மாதிரி கெத்தாக நிற்குது. ஸோ அதுதான் இந்த காரோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஸோ இப்போ அப்படியே சைட் ப்ரொஃபைல் பார்க்கலாம். சைடு வந்து பார்த்தீங்கன்னா சைடு நான் இப்போ எப்படி ஃப்ரண்ட்டு சொன்னேன் அதே மாதிரி சைடுமே எந்த விதத்துலையும் ஒரு எஸ்யூவியோட பாடி லாங்குவேஜ் அதை விட்டுத்தரல. இப்போது ஒரு ப்ராப்பரான ஒரு டிசைன் லாங்குவேஜில் இருக்குது. இந்த எஸ்யூவினா இப்படி மேலே எலும்பி நிற்கணும், அப்படி ஒரு கட் வரணும், இந்த இடத்துல வந்து முடிகிறது அழகாக இருக்கணும், அந்த மாதிரி அழகாக கொடுத்துருக்குறான். இங்கே பார்த்தீங்கன்னா 15 இன்ச்சில் ஒரு ஸ்டைல்டு ஸ்டீல் ரீம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் இந்த காரில் டிஸ்க் பிரேக் ஆப்ஷன் வந்துடும் உங்களுக்கு. வீல் ஆர்ச்சஸ் எல்லாமே இப்படி கர்வியாக அழகாக இருக்குது பாருங்களேன். அண்ட் மாஸ்குலராக பல்ச் பண்ணியிருக்கிறாங்க வீல் ஆர்ச்சஸை, கார் ரொம்ப போல்டாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. அண்ட் ஃப்ரண்ட் பேனட்லேருந்து ஒரு ஷார்ப் லைன் அப்படியே எண்டு வரைக்கும் கனெக்ட் ஆகுது பின்னாடி டெயில் லாம்ப் வரைக்கும். கிளாடிங்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வீல் ஆர்ச்சஸில் தொடங்கி ரன்னிங் போர்ட், டோரு, அப்புறம் பின்னாடி வீல் ஆர்ச்சஸ் வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. மிரர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்லி அட்ஜஸ்டபிள் மிரர் தான். ஃபோல்டிங் வந்து இந்த மாடலில் மேனுவலாக தான் பண்ணணும், போதும். 1280 எனக்கு வந்து ஒரு 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின் கிடைக்குதுப்பா, 5 பேர் ரக்கடாக உட்காந்து நான் எங்கே வேணாலும் ஏற்றுவேன் இறக்குவேன், மைலேஜுக்கு மைலேஜும் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஃபீச்சர்ஸ்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. கையை விட்டு ஃபோல்ட் பண்ணிக்க வேண்டியதான். அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது நமக்கு, இண்டிகேட்டர்ஸ் மிரர்லேயே கொடுத்துட்றாங்க உங்களுக்கு. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா சில்வர் கலர் ஃபினிஷிங்கில் ஸ்போர்ட்டியாக ஒரு ரூஃப் ரெயில் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு. அண்ட் டோர் ஹேண்டில்ஸ் எல்லாமே நல்ல ஒய்டாக கிராப் பண்ணுறதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குது. விண்டோக்கும் டோருக்கும் இருக்கக்கூடிய ப்ரொபோர்ஷன் நீட்டாக இருக்குது பாருங்கள். டோர் எப்படி இருக்குது அதே மாதிரி விண்டோ அழகாக கொடுத்துருக்குறாங்க. இதனால் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸாக உங்களுக்கு ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தா அதே டயர் ப்ரொஃபைலில் ரியரில் ஒரு 15 இன்ச் ஸ்டீல் ரீம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சைல்டு ஸ்டீல் ரீம் கிரே கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிளாக்குக்கு அப்படியே அழகாக மேட்ச் ஆகிடுச்சு. இது வந்து அலாய் இல்லை அப்படிங்கிறது ஆடாக எந்த விதத்துலையும் தெரியலை இந்த கருப்பு கலர் காருக்கு. ஸோ அதுவுமே பார்க்க நல்லாயிருக்கு. அண்ட் இங்கே குவார்டர் கிளாஸோட ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் வீல் ஆர்ச்சஸ் கர்வியாக பிளாக் கலரில் இங்கேயும் அழகாக வந்துடுது. அண்ட் இப்போ அப்படியே ரியர் ப்ரொஃபைல் பார்க்கலாம். ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரை ஒரு ஒரு பியூட்டிஃபுல் திங்காக காமிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரியர் டெயில் லாம்ப் தான். இந்த மாடலில் உங்களுக்கு வந்து எல்இடியாக வராது, பட் ரியரில் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு ரிஃப்ளெக்டர் லைனை கொடுத்து இந்த காருக்கு பின்னாடி லுக்கில் வந்து ஒரு சூப்பரான ஒரு நல்லது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். அண்ட் இது வந்து வென்யூ மாடல், அதனால் வென்யூ அப்படிங்கிற பேட்ஜிங்கும் வந்துடுது உங்களுக்கு. ஹியூண்டாயோட லோகோ கொடுத்துட்றாங்க. ரியர் விண்ட்ஷீல்டு வந்துடுது வைடாக. இங்கே மிஸ் ஆகிற ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரியரில் டீஃபாகர் லைன்ஸ் அண்ட் வைப்பர் வராது, பட் தேவையில்லை.
அண்ட் ஹை மவுண்டட் ஸ்டாப்லாம் வந்துடும், ஷார்க் ஃபின் ஆட்டனா கொடுத்துட்றாங்க, குட்டியாக ஒரு ஸ்பாய்லரோட ஃபீல் கொடுத்துருப்பாங்க இங்கே பார்த்தீங்களா. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தேன் பார்த்தீங்களா, ஒரு ஹரிசாண்டல் லைன்ஸ் ஃப்ரண்ட் கிரில்ல காமிச்சேன்ல, அதே மாதிரி இங்கேயும் ஒரு ஹரிசாண்டல் லைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு. அண்ட் ஸ்கிட் பிளேட்டோட ஆப்ஷனும் இங்கேயே வந்துடும் உங்களுக்கு. அண்ட் இந்த மாடல்லே உங்களுக்கு கேமராவோட ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கேமராவோட ப்ரொவிஷன், நம்பர் பிளேட்டுக்கு லைட்டிங்ஸ் இருக்குது உங்களுக்கு. இப்போ நான் பூட் ஸ்பேஸ் ஓப்பன் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ஸ்பேஸ் அங்கே என்னெல்லாம் இருக்குன்னு காமிக்கிறேன். ஒரு 350 liter பூட் ஸ்பேஸ் வந்துடும் இந்த வென்யூ மாடலில் உங்களுக்கு. ஸோ இது இந்த செக்மெண்ட்லேயே பெஸ்ட் இன் பூட் ஸ்பேஸ்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ஸ்பேஷியஸான ஒரு பூட் கொடுத்துருக்குறாங்க. இது லேட்டஸ்ட்டாக அப்டேட் ஆன மாடல். இப்போ வந்து மூணு பேருக்குமே ஹெட்ரெஸ்ட் கொடுக்கணும், அண்ட் நடுவில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி சீட் பெல்ட் ஆப்ஷன் கொடுக்கணும். ஸோ அதனால் மூணு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்துடுது. அண்ட் இந்த மாதிரி சீட்ஸை வந்து ரெண்டு ஸ்டெப்பாக ரிக்ளைன் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, இது ஒரு ஸ்டெப்பு, இப்படி சாயணும்னா இப்படி சாஞ்சிக்கலாம். அண்ட் இது வந்து 60-40 ஸ்ப்ளிட் சீட்ஸு. ரெண்டு பேர் தான் உட்காந்துருக்கிறீங்க, இல்லை வந்து எனக்கு லக்கேஜ் ஏரியா ஜாஸ்தி இருக்குன்னா, இப்போ பாருங்களேன் இந்த சீட்டை மட்டும் இப்படி தனியாக ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த சீட் மட்டும் இல்லைங்க, இந்த சீட்டையுமே இந்த மாதிரி தனியாக ஃபோல்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு எஸ்யூவிக்கு இதெல்லாம் தேவை. ஏன்னா எஸ்யூவி காரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம டே டு டே லைஃபுக்கு மட்டும் யூஸ் பண்ண மாட்டோம், ஆஃப் ரோடிங் போவோம், இல்லை வேறு ஏதாவது லோட்ஸ் ஏற்றுவோம், அந்த மாதிரினா கூட இந்த மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. அண்ட் இதில் பார்சல் ஷெல்ஃபோட ப்ரொவிஷன் வராது. பார்சல் ஷெல்ஃப் வந்து ஒரு 2000 rupees ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஆக்சசரியாக பார்சல் ஷெல்ஃப் வாங்கி போட்டுக்கலாம். ஸோ ஒரு நல்ல ஸ்பேஷியஸான ஒரு பூட் ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 5 பேர் இருக்கக்கூடிய ஃபேமிலிக்கு அவங்களோட லக்கேஜஸ் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இப்போ பூட் க்ளோஸ் பண்ணிடுறேன். அண்ட் இப்போ ரியர் பேசஞ்சர் சைட் டோரில் இருக்கக்கூடிய ஃபிட் அண்ட் ஃபினிஷ் அண்ட் இன்டீரியர் பார்க்கலாம். டோர் வந்து ஃபுல் பிளாக் காம்பினேஷனில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரீமி பீஜோட ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. இங்கே பவர் விண்டோட கண்ட்ரோல்ஸ் வந்துருது. இன்சைட் டோர் ஹேண்டில் வந்து பிரஷ் அலுமினியம் ஃபினிஷிங்கில் கொடுத்துறாங்க. ஒரு 1 liter பாட்டில் ஹோல்டர் அண்ட் ஸ்பீக்கர்ஸோட ப்ரொவிஷன் இங்கே வந்துருது. சீட் எல்லாமே நல்லா ஒயிடாக கொடுத்துருக்காங்க. இதனால் உட்காரணவங்களுக்கு நல்ல அண்டர்தை சப்போர்ட்டும் கிடைக்கும், கம்ஃபியான சீட்ஸும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இப்போ நான் உள்ளே உட்காந்து இங்க்ரெஸ் அண்ட் எக்ரெஸ் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ உள்ளே உட்கார்றது வந்து வீட்டில் பெரியவங்க சின்னவங்க யாராக இருந்தாலும் ரொம்பவே அசால்ட்டாக உட்காரலாம். அண்ட் சீட்ஸ் நான் அங்கே காமிச்ச மாதிரி தான், மூணு ஹெட் ரெஸ்ட் வந்துடும் உங்களுக்கு. நடுவில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி சீட் பெல்ட் கொடுத்துருவாங்க, 3.ELR சீட் பெல்ட்ஸ். ஸோ ரியரில் ஏசி வெண்ட், பின்னாடி ரெண்டு சீட் டைப் சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அண்ட் இந்த இடத்துல நான் அப்போ காமிச்சதே தான், அந்த டோரில் பெய்ஜ் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க. மேலே கேபினோட லைட்டிங் வந்துடுது. ரெண்டு சைடுமே கை பிடிச்சிக்கிறதுக்கு கிராப் ஹேண்டில்ஸ் கொடுத்துட்றாங்க. மூணு பேர் நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காரலாங்க. நல்லா ஸ்பேஷியஸான கேபினாக தான் இதை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ப்ரைஸுக்கு டீசல் இன்ஜின் இவ்வளோ ஃபீச்சர்ஸோட கிடைக்குதுன்னா உண்மையிலே நான் அதை பெஸ்ட் திங்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ உள்ளே பார்த்துட்டோம், இப்போ அப்படியே டிரைவர் டோர் போகலாம். டிரைவர் டோருமே பிளாக் அண்ட் அந்த க்ரீமி பீச் காம்பினேஷனில் தான் கொடுத்துருக்காங்க. இன்சைட் டோர் ஹேண்டில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்விட்டர்ஸோட ப்ரொவிஷன் வந்துருது. நமக்கு பாட்டு கேட்குறதுக்கு ட்விட்டர்ஸ் வரும் பார்த்தீங்களா, அதோட ப்ரொவிஷன் இங்கே. அண்ட் இங்கே மிரர் அண்ட் விண்டோ அட்ஜஸ்ட்மெண்ட்க்கான ஸ்விட்சஸ் கொடுத்துட்றாங்க. காயினர் டோக்கன் ஹோல்டர், ஸ்பீக்கர்ஸோட ப்ரொவிஷன் இங்கே கீழே வந்துருது. இங்கே ஒரு பாட்டில் ஹோல்டர் அண்ட் ஒரு மேகசின் ஹோல்டரோட ஆப்ஷன் கொடுத்துட்றாங்க. டிரைவர் சீட்டில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் பார்த்தோம்னா இந்த மாடலில், இந்த டீசல் ஸ்டார்டிங் மாடல்லே உங்களுக்கு டிரைவர் சீட் வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருவாங்க. அண்ட் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் ஸ்லைட் பண்ணிக்கலாம், ஷோல்டர் ரிக்ளைன் பண்ணிக்கலாம். சீட்டோட டிசைனுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரீமி பீச் அண்ட் ஒரு பிளாக் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. சைடில் பால்ஸ்டர்லாம் கொடுத்துருக்கிறதுனால லாங் டிரைவ் எவ்வளோ ட்ராவல் பண்ணாலும் டிரைவருக்கு அசதியே தெரியாது. இங்கே பார்த்தீங்களா, இப்படி கை வச்சு பிடிச்சினா எவ்வளோ விட்டாக கொடுத்துருக்குறாங்க இந்த சைட் பால்ஸ்டர். நீங்கள் சீட்டில் உட்காந்திங்கன்னா சீட் அப்படியே உங்களை ஹக் பண்ணோம், அந்தளவுக்கு ஒரு சூப்பரான சீட்ஸ் தான் இந்த காரில் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு. இப்போ அப்படியே உள்ளே உட்காந்து உள்ளே இருக்கக்கூடிய கண்ட்ரோல்ஸ், ஃபிட் அண்ட் ஃபினிஷ் என்னெல்லாம்னு காமிக்கிறேன். வென்யூ எஸ் ப்ளஸ் டீசலோட ரிமோட் கீ தாங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு ரிமோட் கீ அண்ட் ஒரு மாஸ்டர் கீ ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இந்த ரிமோட் இல்லாமல் நார்மலாக இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து மாஸ்டர் கீ. இந்த ரிமோட்டோட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் கீ உங்களுக்கு. இது வந்து ஜாக் நைஃப் கீன்னு சொல்லுவோம். இந்த பட்டன் எப்படி ப்ரெஸ் பண்ணால் கீ இந்த மாதிரி ஸ்டைலாக ஃப்ளிப் ஆகும். இதில் க்ரோம் ஸ்ட்ரிப்பெல்லாம் யூஸ் பண்ணி ஹேண்டியாக கிராப் பண்ணுறதுக்கே அழகாக கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்களா ஹியூண்டாயோட லோகோ. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாக், இது வந்து அன்லாக். இதை லாங் ப்ரெஸ் பண்ணால் பூட் ஓப்பன் ஆகும், அந்த கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து மேனுவல் மெக்கானிக்கல் கீயாகவும் ரெண்டு கீயாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அண்ட் இப்போ இந்த எஸ் ப்ளஸ் டீசல் காரோட இன்டீரியர் தாங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இன்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ப்ளசன்டபுளாக இருக்குது. பிளாக் அண்ட் பீச் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. வெளியே பார்த்தோலே அது கார் ஃபுல் பிளாக்கு, இன்டீரியர் வந்து கான்ட்ராஸ்டாக அந்த பீச் கலரில் கொடுத்துருக்காங்க. நடுவில் வந்து டேப் அப்படியே தூக்கி வச்ச மாதிரி ஒரு மியூசிக் சிஸ்டம், 8-inch டச் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருக்காங்க. இதில் நடுவில் இருக்கிறது MID டிஸ்பிளே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டோர் ஓப்பனில் இருக்குன்னு பார்த்துக்கலாம். டிரைவிங் இன்ஃபோ, அப்புறம் இந்த யூசர் செட்டிங்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீசல் இன்ஜினில் வந்து நமக்கு யூரியா லெவல், அதாவது அந்த ஆட் ப்ளூ அப்படிங்கிற சொல்யூஷன் ஊற்றணும், அதோட லெவல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அண்ட் டயர் ப்ரெஷர் மானிட்டரிங்கோட கண்ட்ரோல்ஸும் இங்கே வந்துடும். டிரைவ் டு டிஸ்பிளேன் இருக்குது. ஒரு சூப்பரான ஒரு டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருக்காங்க.
ஸ்டியரிங் வீல் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபுல் ரவுண்ட் ஸ்டியரிங் வீல் தாங்க. லெதர் அப்போல்ஸ்ட்ரி இல்லை, யாருக்கு வேணும் லெதர்? இந்த ப்ரைஸில் எனக்கு ஒரு டீசல் இன்ஜின் இவ்வளோ ஸ்பேஷியஸாக இந்த மாதிரி ஒரு பெரிய வண்டின் இருக்கும்போது லெதர் வேணும்னா கூட 1000 ரூபாய் கொடுத்து நம்ம வெளியே போட்டுக்கலாங்க. இது வந்து எம்ஐடி டிஸ்பிளேக்கான சுவிச்சஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் சிஸ்டமோட கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஸ்டியரிங் வந்து டில்ட்டிங் ஆப்ஷன் இருக்குது. ஸோ டிரைவர் சைடு சீட்டும் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், ஸ்டியரிங்கும் டில்ட்டிங் ஆப்ஷன் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய கண்ட்ரோல்ஸ்னு பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன், இது வந்து ட்ராக்ஷன் ஆன் அண்ட் ஆஃப்கான சுவிட்ச். அங்கே ஏ போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து ஐடில் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப்கான சுவிட்ச். இது வந்து ஹெட்லாம்ப் லெவலர். இந்த ஏரியாவில் ஒரு ஏசி வெண்டோட ஆப்ஷன் கொடுத்துட்றாங்க. மியூசிக் சிஸ்டம் பார்த்தோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 18-inch touchscreen மியூசிக் சிஸ்டம். இதில் ஆப்பிள் கார் பிளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோவை ஒயர்லெஸில் கனெக்ட் பண்ணலாங்க. இது டாப் எண்டில் கூட இந்த ஃபீச்சர் கிடையாது, ஏன்னா அதில் ப்ளூ லிங்க் வரனால நம்ம கேபிள் பிளக் பண்ணி தான் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீடியா, ரேடியோ இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸ், டச்சோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்லீக்கியாக இருக்குது, டிரைவர் ஓரியன்டாக இருக்குது. அதாவது பார்த்தா அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் டிரைவருக்கு கிளியராக தெரிகிற மாதிரி இருக்குது. அண்ட் மியூசிக் சிஸ்டமோட கண்ட்ரோல்ஸ் வந்து இங்கே கீழே கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு. இந்த ரெண்டு சைடுமே ஒரு சூப்பரான ஏசி வென்ஸ் வந்துருது, ஒரு மேனுவல் ஏசி யூனிட் கொடுத்துட்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏசியோட டிஃப்ரெண்ட் மோட் ஆக்சஸ் பண்ணக்கூடிய சுவிட்சு, ஃபேன் கண்ட்ரோல், டெம்பரேச்சர் கண்ட்ரோல், ஏசி ஆன் அண்ட் ஆஃப்கான சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங்க்கு நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. பின்னாடி ரெண்டு சி டைப் சார்ஜிங், இங்கே ஒரு யூஎஸ்பி போர்ட், ஒரு 12 வோல்ட் போர்ட், ஒரு சி டைப் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. இங்கே மொபைல் ஆர் வேலட் வைக்கிறதுக்கு ஒரு குட்டி ஸ்டோரேஜ் ஏரியா வந்துருது உங்களுக்கு. இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டீசல் கார், அதனால நமக்கு 6-speed கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்களா 6 gears இருக்கக்கூடிய கியர் நாப். இதில் ரிவர்ஸ் மட்டும் இங்கே ஒரு நாப் கொடுத்துருப்பாங்க, இங்கே புல் ஆகுது பார்த்தீங்களா, இந்த நாப் அப்படியே புல் பண்ணி இப்படி ஃப்ரண்ட்டில் போட்டால் ரிவர்ஸு. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து இப்போ வண்டி ஆனில் இருக்குது. ஒரு நிமிஷம் கிளச்சை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா, ஸோ ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவோட ஆப்ஷனும் வந்துடும். அண்ட் கியர் நாபை சுற்றி லெதர் அப்போல்ஸ்ட்ரியும் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு சில்வர் கலர் ஃபினிஷிங்கும் வந்துருது, அது பார்க்க ரொம்ப நல்லாவே இருக்குது. அண்ட் இங்கே வந்து கீ ஃபாப் மாதிரி ஒரு குட்டி ஹோல்டர், இதில் வந்து சாவி வச்சுக்கலாம், இல்லை வந்து நீங்கள் காயின் இல்லை அந்த மாதிரி தான் வைக்கணும் வச்சுக்கலாம். இங்கே ஒரு பாட்டில் ஹோல்டர் அண்ட் இங்கே ஒரு கப் ஹோல்டரோட ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் லிவர் வந்துருது, டிரைவருக்கு ஆம்ரஸ் கொடுத்துட்றாங்க வித் சூப்பரான ஸ்டோரேஜ் ஏரியாவோட வந்துருது உங்களுக்கு. அண்ட் டேஷ்போர்டோட ஃபினிஷுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் அண்ட் பீச் காம்பினேஷன். இங்கேருந்து காமிக்கிறேன் பாருங்களேன், அழகாக இருக்குது. மேலே இருக்கக்கூடிய இந்த ஃபுல் ஏரியா பிளாக், கீழே இருக்கிறது பெய்ஜு, நல்ல ரூமியாக காமிக்கும். இது காரையே ரொம்ப ஸ்பேஷியஸாகவும் நீட்டாக காமிக்கும் உங்களுக்கு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா கொடுத்துருக்காங்க, நம்ம மொபைல் இல்லை வேலெட் ஏதாவது வைக்கிறதுக்கு. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோ பாக்ஸோட ஆப்ஷன், நம்மளோட ஸ்டோரேஜ் ஏதாவது வைக்கலாம், காரோட டாக்குமெண்ட்ஸ் வச்சுக்கலாம் உங்களுக்கு. டே நைட் ஐஆர்வி மிரர் கொடுத்துட்றாங்க, ஆனால் மேனுவல் அட்ஜஸ்ட்மெண்ட் தான். மேலே பார்த்தீங்கன்னா சன்ஷேட் கொடுத்துருக்குறாங்க கோ பேசஞ்சருக்கு, டிரைவருக்குமே சன்ஷேட் வந்துடுது உங்களுக்கு. அண்ட் எல்லா ஃபீச்சர்ஸும் இங்கே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஏர் பேக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாடலில் 2 airbag கொடுத்துருவாங்க உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டியரிங்கில் ஒன்று, கோ பேசஞ்சருக்கு, டோட்டலாக 2 airbag. அண்ட் இந்த ட்ராக்ஷன், ஸ்டெபிலிட்டி, ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸும் வந்துடும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் கொடுக்குற விலைக்கு இந்த கார் வந்து ஒரு ப்ராப்பரான பையிங் ஆப்ஷனாக தான் இருக்கும்.